இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமம் 16 17 18 இந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரன் ஐயா இத்சேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களுக்கும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தம் மாணவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தான் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்பும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள், கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லாரும் தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பின்னும் மோசே கோராக நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்திராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். பின்பு மோசே எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்து வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனவும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். பின்பு மோசே கோராக நோக்கி, நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள். நீயும் அவர்களுக்கு ஆரோனும் வந்திருங்கள். உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூப கலசங்களாகிய 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசியும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையெல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே,
மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபம் கொள்வீரோ என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான். இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள். அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதனின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான். அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள். அப்பொழுது மோசே இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதனாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கு நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றோடும் உயிரோடு பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு தூபங்காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசியை நோக்கி அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலேயசருக்கு சொல். அந்த தூப கலசங்களை பரிசுத்தமாயின தங்கள் ஆத்துமாக்களுக்குள்ளே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள். அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும் என்றார். அப்படியே ஆசாரியனாகிய எலேயசர் சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபங்காட்ட வராதபடிக்கும் கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிறபோது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை
தொடங்கியிருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு மோசையினிடத்தில் திரும்பி வந்தான். அதிகாரம் 17. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்சத்து தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் சாணமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்கு பிரவேசித்த போது, இதோ லேவின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாக முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். அதிகாரம் 18. பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தான உன் சகோதரரையும் உன்னோடு கூடியிருக்கவும் உன்னிடத்திலே சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள். நீயும் உன் குமாரருமோ சாட்சியின் கூடாரத்துக்கு முன் ஊழியம் செய்ய கடவீர்கள். அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள். ஆகிலும் அவர்கள் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமூட்டுகளண்டையிலும் பலிபீடத்தண்டையிலும் சேராமல் உன்னோடே கூடிக்கொண்டு கூடாரத்துக்கு அடுத்த எல்லா பணிவிடையையும் செய்ய ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்க கடவர்கள். அந்நியன் ஒருவனும் உங்களிடத்தில் சேரக்கூடாது. இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரென்று பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன். ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள். உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன். அதை செய்யும்படி செய்கிற அந்நியன் கொலை செய்ய கடக படக்கடவன் என்றார்.
பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை உனக்கு கொடுத்தேன் அபிஷேகத்து நிமித்தம், அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாய் இருப்பது எவையெனில், அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும், எல்லா போஜன பலியும், எல்லா பாவ நிவாரண பலியும், எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்தமாயிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும். ஆண் மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம், அவைகள் உனக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாய் இருக்கும். அவைகளை உனக்கு உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியாயமாக கொடுத்தேன். உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சை ரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன். தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும். உன் வீட்டிலே சுத்தமாயிருப்பவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம். இஸ்ரவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும். மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பந்திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும். ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும். தீட்டான மிருக ஜீவன் தலையீட்டையும் மீட்க வேண்டும். மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்கின்படி 5 சேக்கல் பணத்தாலே அவைகளை மீட்க வேண்டும். 1 சேக்கல் 20 கேரா. மாட்டின் தலையீட்டும் செம்மறியாட்டின் தலையீட்டும் வெள்ளாட்டின் தலையீட்டுமோ மீட்கப்பட வேண்டாம். அவைகள் பரிசுத்தமானவைகள். அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனமாய் தகனிக்க வேண்டும். அசைவாட்டும் மார்க்கண்டத்தை போலும் வலது முன்தொடையைப் போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளையெல்லாம் உனக்கு உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன். கர்த்தருடைய சந்நிதியில் இது உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம், அவர்களுடைய நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமும் இருக்கிறேன். இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்கு உள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இஸ்ரவேல் புத்திர குற்றம் சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள். லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாக இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவியரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசமபாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும்போது தசமபாகத்தில் 1/10 கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலவும் ஆலையின் ரசத்தை போலவும் உங்களுக்கு எண்ணப்படும். இப்படி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம்
நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கையெல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். ஆதலால் நீ அவர்களோடு செல்ல வேண்டியது என்னவென்றால் அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும்போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்த எடுத்து சொல்லுகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் பூசிக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம். இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். நாம் இப்போது வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்கு காலையில் உள்ள மன்னா இது. நாம் செபிப்போம். மகா கிருபையும் இறக்கவும் உள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தோப்பனே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, எத்தனை பேர் கிடைக்காத சிலாக்கி ஆண்டவரே, இந்த வேத பகுதிகளை வாசிக்க முடியவில்லை என்று கண் இருந்தும் பார்வை இல்லாமல் இருக்கலாம், இல்லை என்றால் படிக்க தெரியாமல் இருக்கலாம், இல்லை என்றால் காது இருக்கிறது அது கேட்க முடியாத அளவில் இருக்கலாம். இப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கிறது. நாங்கள் வாசிக்கும்போது அதை கேட்டு புரியும்படியாக என் தேவன் ஒரு பிள்ளைகளை நீர் ஆண்டவரை பக்குவப்படுத்த வேணுமா செபிக்கிறங்க தாவே. அது ஆண்டவரே இன்றைய உள்ள மன்னாவாக ஆண்டவரை அவங்க புசித்து அதில் திருப்தியடைய கத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்புறம் மீதி காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே கத்தாவே இந்த கிருபை செய்யுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அதோடு சேர்ந்து எல்லாத்தையும் கூட தருவேன் என்று சொன்ன போல கத்தோடைய பாதத்தில் இந்த வசனங்களை படித்து அப்புறம் மீதி இருக்க நேரமெல்லாம் தேவனுடைய அவங்க வேலைகளை செய்ய கத்த இந்த கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறான் ஆண்டவர். ஒவ்வொருக்குள்ளே ஆண்டவரே கத்தருக்குரிய காரியங்களில் உண்மையாக இருக்க என் தேவன் கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உங்கள் தலையீட்டுகளில் உள்ள கத்தாவே முதல் பலன்களை தசம பாகமாக பத்தில் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்துருக்காங்க ஆண்டவரே. இதே போல் மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவருக்குள்ளது ஆண்டவருக்குள்ள வந்து செய்யும்படியாக என் தேவன் கிரியை செய்யுங்க ஆண்டவரை. கத்தர் தாமே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையோட குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிற அவங்க தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கணும் ஆண்டவரை. கத்தாவே நான் வாசித்திருக்க ஒவ்வொரு அதிகாரங்களையும் அவங்க கேட்டிருக்கலாம், அதன்படி நடக்க என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவர். முன்னீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சட்டங்களை மறத்தி கொள்ளுங்க ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நீர் எங்களுக்கு எழும்ப உங்களுடைய நாமத்தை மயப்படுத்த கொடுத்த கிருபைக்கு அஸ்தோத்திர ஆண்டவர. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தா ஒரு சாத்தோடு எழுந்திருந்த கத்தை தாம நீ காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. ஏசப்பா நீர் அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்ன போல ஆண்டவர நாங்கள் ஆண்டவர் கண்டடைய கத்தை நீ கிருபை செய்யுங்க ஆண்டவர. இப்படியாக எல்லாவற்றையும் உடைய கருத்தில் தருகிறேன். இயேசு மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டுகிறோம், ஆமேன்.